ஃபைல் டூ கொடுத்துருக்குறாங்க, அது எந்தளவு பாதிப்பு ஏற்படுத்தும்? டிஎம்கே ஃபைல் டூ ஆளுநர் கொடுத்துருக்காரு, அது எந்தளவு பாதிக்க தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒன்று அவர் அவங்களுக்கான அரசியல் லாபத்துக்காக தம்பி அண்ணாமலை செய்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதிமுகவில் 4.5 ஆண்டுகள் ஆட்சி நடந்திருக்கு, அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேருந்து இருக்கு. அங்கே இருக்கிற 7 அமைச்சர்கள் மேலே சிபிஐ வழக்கு இருக்குது, ஊழல் வழக்கு. ஏன் அவங்க பட்டியலெல்லாம் நீங்கள் வெளியிட மாட்டுறீங்க? நீங்கள் ஒரு நேர்மையாளருங்கிறவர் இந்த கட்சி அமைச்சர்கள் செய்கிற அவங்க செஞ்ச ஊழல் அந்த பட்டியலில் வெளியிடும்போது, அதே மாதிரி அதிமுகவையும் வெளியிட்டால் தான் அது நேர்மையாளர் நடுநிலையாளர்னு வரும். நீங்கள் அந்த அதை மறைச்சிட்டு இதை வெளியிடும்போது நீங்கள் இங்கே கூட்டணி வைக்கிறீங்க அதிமுகவோட. அப்போ அதனால் அந்த கட்சிக்கு ஒரு புனித பிம்பம் கட்ட நீங்கள் முயற்சிக்கிறீங்க, அவங்க எல்லாம் நேர்மையாளர் போல் காட்ட முயற்சிக்கிறீங்க. அது யாருக்குமே தோணும்ல, இங்கேயும் வெளியிடுங்க, அதே அந்த அந்த கட்சி செஞ்ச ஊழலையும் வெளியிடுங்க, அதையும் செய்கிறதில்ல. இது ரெண்டாவது ஃபைல் வருது, அது முதல் ஃபைலே வரலையே, அதையும் வெளியிடணும்ல. நாளைக்கு ராமேஸ்வரத்துல இருந்து அண்ணாமலை நடைபெற ஆரம்பிக்கிறார் தமிழ்நாடு. நடையா நடந்தேன், ஒன்றும் நடக்கலைம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. தம்பி வேணா அண்ணாமலைக்கு வேணா உடல் நலம் இருக்கும், கொஞ்சம் ஃபிட் ஆகலாம், நடக்கிறதுனால சர்க்கரை குறையும், உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி இருக்கும். வேறு என்ன, இது ஒரு ரொம்ப ரொம்ப ஓல்டு மாடல், குஜராத் மாடல், திராவிட மாடல் மாதிரி ரொம்ப பழைய மாடல். இது தெரு தெருவாக நடந்து ராகுல் காந்தி நடந்தார், என்ன நடந்துச்சு? சும்மா எதையாவது போய் பின்னிருக்கக்கூடாது. அதாவது பேசுறதுக்கு சொல்கிறதுக்கு கருத்து இருக்கா? 10 ஆண்டுக்கு நாட்டே ஆளை கொடுத்து நாடே பிச்சைக்கார நாடாக்கிட்டு நடக்கிறேன்னா என்ன அர்த்தம்? என்ன இருக்குது, என்ன இருக்குது சொல்லு, என்ன சொல்லுவீங்க மக்கள்? எல்லாருக்குமே தெரிஞ்சதான், அவங்க பிரசிடென்ட் ரூல நோக்கி நகர்றாங்க, உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அதிபர் தேர்தல் ஆப்போசிட் பார்ட்டி தான், ஜனநாயக ஆற்றல்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒழிச்சிடணும், ஒற்றை கட்சி ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஆர்எஸ்எஸ்ஸுடைய அஜெண்டா. இப்போ அதை நோக்கி போகிறதுனால அவருக்கு முதல்வர் இந்த கருத்தை பதிவு பண்ணுறாங்க, அது அப்படி தான் போகும். அது இது ஒரு ஜனநாயக நாடாக இல்லாமல் சர்வாதிகாரம்னு சொல்ல முடியாது, கொடுங்கோன்மை ஆட்சிக்கு வித்துடுறாங்க. அதை நோக்கி தான் அவங்க நகர்றாங்க, இன்னொரு முறை வந்தால் அதை நோக்கி நகர்வாங்க. இப்போ சட்ட திருத்தம்லாம் வருது இல்லை, காமன் சிவில் கோடு. இந்த காமன் சிவில் கோடுங்கிறதே மனு தர்ம தான், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் வகுக்கப்பட்ட அந்த சட்டத்தை தள்ளிட்டு இவங்க ஒரு சட்ட வரையறையை கொண்டு வருவாங்க. அதுக்கு தான் அது அது போகுது. இப்போ அதை நோக்கி போகும்போது இந்த சந்தேகம் வருது, அதான் முதல்வர் சொல்கிறாங்க. விவசாயிகளை பாதுகாவலனாக மத்திய அரசு இருக்கு, இத்தனை சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இப்போ தான் மத்திய அரசே பாதுகாப்பாக இருக்குது, விவசாயிகளுக்கு துறவனாகவும் நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு இருக்காரு பிரதமர் இன்னைக்கு. வெங்காயம் 200 ரூபாய் போச்சு, வெங்காயம் தக்காளிலாம் 150 ரூபா 200 ரூபாய்க்கே போச்சு, விவசாயிக்கு பாதுகாப்பு இருக்குதுனாலே. தீபாவளிக்கு வடை சுட பருப்பு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிற நாடு, இது எதுக்கு வேளாண்மை பற்றி பேசுறது? வேளாண்மைக்குன்னு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, என்ன என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள், என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள். விளைநிலங்களை விட்டு வேளாண் குடி மக்கள் வெளியேறி கொண்டு இருக்கும்போது வேளாண்மை பற்றி ஏன் பேசுகிறீங்க நீங்கள்? சும்மா அது ஒரு வெட்டி பேச்சு. சார், பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா அவங்க கழட்டி விட்டுருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? என்றைக்கு அவங்க அந்த கூட்டணியில் இருந்தாங்க கழட்டி விட்டாங்கன்றீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தினகரனோ அவங்கெல்லாம் அந்த கூட்டணியில் ஒன்றும் இல்லையே. அதிமுக கூட்டணி இருக்கும்போது அப்போ ஓபிஎஸ் அங்கே இருந்தபோது இருந்திருக்கலாமே ஒழிய, இன்றைக்கி அவங்க கூட்டணியில் அதிமுகவோட நாங்கள் இருப்போம்னு ஒன்றும் சொல்லலை. அது அது கழட்டி விட்டால் தான் நம்ம கருத முடியாதுல்ல, அப்படி கருத முடியாது. நேற்று திருச்சியில் நடந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் எப்படி வேணாலும் அடிச்சுக்கிறோம், ஆனால் இந்த ஆட்சி மேலே யாரும் இங்கே எதுவும் குறை சொல்ல முடியாது, எங்கள் மேலே வேணால் எதுவும் குறை சொல்லாமல் தவிர திமுக ஆட்சி மேலே எதுவும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது சம்மந்தம் உங்களோட கருத்து என்ன? எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அதான் என்னுடைய கருத்து.
நீங்கள் ஈடில்லா ஆட்சி இரண்டாண்டே சாட்சின்னு போது நான் கேட்டேன். இதை சொல்கிறவனுக்கு இல்லை மனசாட்சின்னு, அதை தான் சொல்லணும். சும்மா அது வெட்டி பேச்சு. ஒரு கொடுமையான ஆட்சி போயிட்டுருக்கு, அது அதை பேசி பயனில்லை. விழுப்புரத்தில் பொன்முடி நேற்று வந்து 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுத்ததுக்கு ஒரு மகளிர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த மகளிர் வந்து தக்காளி விலை ஏறிடுச்சியா, நீங்கள் உரிமை தொகை கொடுத்தேன்னு கேட்குறாங்க. நான் 1000 ரூபா கொடுத்துருக்கோம்ல, அதில் போய் எதுக்கா ஓட்டு போட்டால் திருப்பி அதே பேச்சு பேசுகிறாங்க. அது அதை அந்த 1000 ரூபாய் யார் கேட்டது? நம்ம அம்மா கேட்டாங்களா? நம்ம அம்மா கேட்டாங்களா? அக்கா கேட்டாங்களா? இந்த உரிமை தொகையில் இது கலைஞர் உரிமை தொகை என்னது? கலைஞருக்கு இந்த காசுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எல்லாத்தையுமே அவங்க நிறுவனம்னு நினைக்கிறாங்க. இந்த நூலகம் கட்டினா அவர் பேர் வைக்கிறது, கல்யாண மண்டபம் கட்டினா அவர் பேர் வைக்கிறது, மருத்துவமனை கட்டினா அவர் பேர் வைக்கிறது. அவருக்கு பின்னாடி தான் எல்லாம் கிமு கிபி மாதிரி இந்த வரலாறை இப்படி பதிவு பண்ணுறது. இதில் இந்த 1000 ரூபாயை வச்சு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் சொன்னீங்களே பாருங்கள், வெங்காயம் கிலோ 20 ரூபாய்க்கு விற்கிது, 200 ரூபாய்க்கு விற்கிது. அதான் அவங்க கேட்டதாக தான் அதான் கேட்குறாங்க, அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அது ஒரு பொறுப்பற்ற பதிலாக தான் நான் நினைக்கிறேன். தஞ்சாவூர் நெய்வேலியில் விளைநிலங்களை வந்து காலி பண்ணியிருக்காங்க தமிழக அரசு, ஆனால் வேளாண்களுக்கு துணை வேணாம் சொல்கிறாங்க. அதை பற்றி பாமக நாளை போராட்டம் பண்ண போகிறதா என்எல்சி வெளியேற சொல்லி பாமக போராடனா நான் வாழ்த்துறேன், நாங்களும் போராடுவோம். ஏன்னா விளைநிலங்களின் வளங்களே நமக்கு ரொம்ப குறைவு, உங்களுக்கு தெரியும். 130 கோடி மக்கள் நம்ம, விளைநிலங்களின் வளங்களே ரொம்ப குறைவு தான். அதில் வேளாண்மை செய்யக்கூடிய நிலங்கள்ங்கிறது ரொம்ப குறைவு. இப்போ அந்த சூழலில் நீங்கள் ஒரு பயிர் விளைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலத்து மேலே பொக்லின் இயந்திரத்தை விட்டு ஒருத்தன் ஓட்டுறான்னா அவன் மனச்சான்றுன்னு ஒன்று இருக்குமான்னு பாருங்கள். ஒரு அறிவு இருக்கிறவன் செய்கிற செயலான்னு பாருங்கள். ஒன்றும் அறுவடைக்கு பிறகு எடுத்துருக்கணும், இல்லை விதைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும். இது கொடுமைன்னு தான் சொல்லணும். அதை எப்படி சொல்லணும்? நிவாரணத்துக்கு நீ குப்பையில் தான் போடணும்.